வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து ஒரு பெட் ஷாப், அதாவது கோல்டன் ஆரோ அக்வாரியம் பெட் ஷாப் போயிருந்தேன். அங்கே வந்து நான் ஒரு புது ஃபிஷ் வாங்கியிருக்கேன். அது என்ன ஃபிஷ், அது ஏன் வாங்கினேன், அதோடய செட்டப் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஷாப் டூர் மாதிரி பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஃபுல்லி லோடட் பெட் ஷாப்பாக இருந்தது, நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே நிறைய சைஸஸில் டேங்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் போகாதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய சைஸஸ் ஷேப்ஸ்லாம் டேங்க்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா கூட அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போகும்போது உள்ளே வந்து நிறைய கோஸ்ட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சின்ன சைஸ் தான். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இதை நான் தொட்டு பார்த்துருக்கேன், அப்படியே ஒரு இலை மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டெட்ராஸு, இதில் நிறைய நியான் கலர்ஸில் இருக்குது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜீப்ராலாம், ஜீப்ரா டெட்ராஸும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து என்னென்னா உள்ளே கேட்ஃபிஷ் ரொம்ப குட்டியாக இருக்குது. அது வந்து நல்லாவே தெரியல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, அதில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், நிறையா கேட்ஃபிஷஸு. அப்போ அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோன்ஸ் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததுனால நமக்கு தெரியல. அதில் ரெண்டு இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அப்படியே கூட்டமாக ஒரே இதாக படுத்துட்ருக்கு. இது வந்து ஜியண்ட் கௌராமி, இது ஒரு ரெண்டு பேர் அதில் இருக்குது. இதெல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸில் வளரக்கூடிய ஃபிஷ்ஷஸு. அண்ட் இது வந்து ஹெர்பிவோர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களெலாம் யாருக்காவது ஜியண்ட் கௌராமி வேணும்னா நீங்கள் கோல்டன் ஆரோ பெட் ஷாப் காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்னுமே அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய கப்பீஸு, டெட்ராஸு, மோலீஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த டேங்கே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு பேட்ரியாட்டிக் லெவலில் யோசித்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க வந்து அவங்கள அப்ரிஷியேட் கூட பண்ணேன், பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள். மூணு டேங்கில் ட்ரை கலர் நம்ம ஃப்ளாக் மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பளம் அசோக் சக்கரெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்ம அலிகேட்டர் கார் இருக்குது. ஸோ நம்ம வச்சுருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது. பட் உங்களில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது வேணும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம், இன்னுமே அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டின் ஃபாயில் ஃபிஷ்ஷஸு. மினி டர்ட்டில்ஸு, ரொம்ப குட்டி டர்ட்டில்ஸ் இருக்குது. இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். எப்பவுமே அது ஒரு கூட்டமாகவே தான் இருக்கும். ஒரு நாள் இருந்தாலும் அது ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அழகாக பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில், அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபில்டர் மேலே தான் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஃப்ளவர் ஹார்ன் பார்த்துக்குங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும், என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா நம்மளோட நீமோ ஃப்ளவர் ஒன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது இன்னொன்று, ஒரு எல்லா அங்கிருந்த ஃப்ளவர் ஒன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ளவரான் பாருங்கள், இது அட்டாக் பண்ணவே வருது. அதனால தான் வந்து ஃப்ளவரான் வளர்த்துறதா இருந்தால் ஒரு டேங்கில் ஒரே ஒரு ஃபிஷ் தான் வச்சுருக்கணும் ஃப்ளவரானு. அங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. அந்த பெரிய ஃப்ளவரான் வந்து இந்த சின்ன ஃப்ளவரான் அட்டாக் பண்ணவே வருது. இப்போ கிளாஸ் மட்டும் இல்லைன்னா பிரித்து எடுத்துரும் அந்த மாதிரி. அண்ட் தென் இதில் வந்து அரவணா இருக்குது. இது வந்து சின்ன சைஸ் அரவணா தான். நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு.
ஓகே, இது வந்து லைவ் பிளான்ஸ் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இதில் ரெயின்போ ஷார்க்ஸ் கொஞ்சம் கலந்து ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருக்காங்க, லைக் ஸ்பாட்டு டெயில் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஷாப் டூர் பார்த்தாச்சு, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, நம்ம மெயினாக நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஹார்ன் வாங்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ நம்மளோட நீமோவோட அப்படியே அதே மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதை நான் நோட்டீஸே பண்ணலை, பட் அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையன், அக்கா உங்கள் சேனலில் இருந்ததில் நீமோ ஃப்ளவராக அது மாதிரியே இருக்குது பாருங்கன்னு சொன்னான். ஸோ அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், சரி நம்ம ஒரு டேங்க் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது ஆல்ரெடி, சரி அதில் நம்ம வாங்கி வந்து அதை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். ஹெட் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு, பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து அது கரெக்டான ஃபுட்டு வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அது ஹெட் க்ரோத் வந்துடும். பார்க்க அதே அச்சசல் நான் வச்சுருந்த அந்த நீமோ ஃப்ளவர் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் ஓகே. ஃப்ளவரான் வச்சுருக்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். ஸோ நமக்கு டேங்க் இருக்குது, ஸோ இதுவும் நம்மளோட ஃப்ளவரான் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீமோ மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் எப்போவுமே வாங்கினா நம்ம இங்கே வந்து நல்லா வந்து ஏர் பிடிச்சி கொடுப்பாங்க, ஸோ தட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது தாங்குற மாதிரி. நான் வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி வாங்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு டேங்கில் போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஸோ ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், இந்த டேங்கில் தான் நான் வந்து அதை போட போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து நம்ம பழைய ஃப்ளவரன் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் வந்து சிம்பா விலாக்ஸ் நம்மளோட நீமோ ஃப்ளவரான் போட்டிங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நீங்களே. ஏன்னா அதே மாதிரி இருக்குது, சைஸ் கூட அதே மாதிரியே கிடச்சிருக்கு. ஸோ நான் அது வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வந்து இந்த கவரோடு உள்ளே வச்சுருவோம், அண்ட் தென் அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட டெம்பரேச்சர் அப்போ தான் நம்ம செட் ஆகும். ஸோ டேங்கில் இருக்கிற வாட்டருக்கு அது வந்து செட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி டேங்க் இருந்ததுனால அதை அப்படியே நான் வந்து கொண்டு வந்து அதில் ரிலீஸ் பண்ணிட்டேன். இனிமே தான் அதை வந்து அப்கிரேட் பண்ணணும். நான் திருப்பவும் நம்ம இந்த ஃப்ளவரான் டேங்க் நான் அப்கிரேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரான் அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் டேங்க் செட்டப்புக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.